ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கேன்? ஓகேம்மா? இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தேன்னா, இன்றைக்கி நான் வந்து பாதுஷா பண்ண போகிறேன். பாதுஷா பண்ணுறதுக்கு நான் தேவையான அளவு என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டேன்னா, நான் மாவு பிசைஞ்சாச்சு, 1/4 கிலோ மைதா மாவு அளவு பிசைஞ்சிருக்கேன். இதில் என்னெல்லாம் போட்டுருக்குன்னா, பேக்கிங் சோடா, கொஞ்சம் தயிர், அப்புறம் வந்துட்டு நெய், கொஞ்சம் நெய் ஒரு 2 ஸ்பூன் கிட்டதை விட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும். பிசைஞ்சு வச்சுருக்கேன், அது ஒரு 1/2 மணி நேரம் ஊறணும், ஊற வச்சுருக்கேன். இது வந்து என்ன கேட்டீங்கன்னா, ஜீராவில் போடுறதுக்கு குங்குமப்பூ இருக்கு இல்லையா, தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம அதில் ஜீரா தண்ணியில் வைக்க போகிறோம். இந்த பக்கம் நான் ஜீராவை வந்து பாகு வச்சுருக்கேன். எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா, 1/4 கிலோ மாவு பிசைஞ்சிருக்கும் நம்ம மைதா மாவு அப்படின்னா, 1/2 கிலோ பக்கம் சர்க்கரை வேணும் கண்டிப்பாக ஜீராவுக்கு அப்படின்னு அதை எடுத்துட்டுருக்கேன். சர்க்கரை பாகு வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து ஆயில் தான் நான் எடுத்திருக்கேன் பாதுஷா பொறிச்சு எடுக்கிறதுக்கு. இப்போ இதில் வந்து நான் இப்போ கொஞ்சம் பால் விட்டுருக்கேன், அதில் அழுக்கு எடுக்கிறதுக்கு வேண்டி. நல்லா நான் அந்த பதம் வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, இது ஒன்று ஒன்றா இப்போ நம்ம செய்ய ஆரம்பிப்போம். இது வந்து கொஞ்சம் நேரம் ஊறணும், அதுக்குள்ளே அது சக்கரை பாகு வச்சுருந்தான்னு சொல்லி வச்சுட்டுருக்கேன். அது ஆகிட்டு நான் உங்களுக்கு இது பண்ணிட்டு காட்டுறேன். உங்களுக்கு பாருங்க, நம்மளோட அந்த சக்கரை பாகில் வந்து இந்த அழுக்கு எடுக்கிறதுக்கு பால் விட்டு இந்த மாதிரி மேலாக வந்துடும். இதெல்லாம் நம்ம அப்படியே எடுத்துடணும். எடுத்துட்டு நம்ம இதில் வந்துட்டு இந்த குங்குமப்பூ, கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் போட்டுக்கலாம். இந்த பாகு நல்லா வெள்ளையாக இருக்கும், அதுக்காக வேண்டி தான் நம்ம இதை எடுக்கிறது. எவ்வளோ அழுக்கு வர்றது பார்த்தால அதனால இருக்கும். இதை எடுத்தாச்சு. இதில் வந்து நம்ம ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் கொஞ்சம். இந்த குங்குமப்பூ இந்த தண்ணியை நான் அதிலே விட்டுடுறேன். அப்படியே எல்லாத்தையுமே நல்லா கரையணும். பாகு வரட்டும், காட்டுறேன். பாகு வந்து நல்லா கொதிச்சுட்டுருக்கு. சக்கரை பாகு இன்னும் பாகம் வந்துட்டல. அப்படி விட்டேன்னா அப்படி நல்லா அப்படி விடா, அந்த மாதிரி இது பண்ணாதிக்கு வரணும், சுட்டிகிட்டே இருக்கணும். அந்த பதம் வரட்டும், நான் காட்டுறேன் உங்களுக்கு. பண்ண நம்மளோட பதம் வந்து ஓரளவுக்கு சக்கரை பாகு பதம் ரெடி ஆயிடுச்சு. ஒரே 1 செகண்ட் இருந்தால் போதும். இப்படி தூக்கிட்டு விடும்போது இந்த மாதிரி வரணும். இனி ஒரே 1 செகண்ட் இருந்தால் போதும், வந்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம். அடுத்து நம்ம அதை எப்படி உருட்டுறதுங்கிறத நம்ம பார்ப்போம். பதம் வந்தாச்சு, ஆஃப் பண்ணிடுவோம். வந்துச்சு இல்லையா, இந்த போதும், இந்த அளவுக்கு போதும், ஆஃப் பண்ணிடுறேன் நான். நம்ம இதை வந்து உருட்டிக்கலாம். இந்த மாவை வந்து பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை நான் வந்து உங்களுக்கு எப்படி பண்ணுறதுங்கிறத காட்டுறேன். உருட்டிட்டு மாதிரி சின்ன சின்னதாக பால் சைஸ்க்கு அப்படி எடுத்துக்கோங்க. நான் 2 கையால் நம்ம உருட்டிட்டு நடுவில் வந்து ஒரு ஹோல் மாதிரி போட்டுட்டு வைக்கணும். நான் உங்களுக்கு செஞ்சுட்டு காட்டுறேன். இப்படி கொஞ்சமாக நம்ம மாவை ஒரு கொஞ்சமாக அப்படி எடுத்துகிட்டு கையில் எண்ணெயும் நெய்யை தடவிக்கோங்க. நடுவில் உள்ள கையால் இப்படி பண்ணிவிட்டு இப்படி நடுவில் இப்படி ஓட்டை போட்டுருங்க. இப்படி இருக்கணும். அடியில் ஓட்டை இருக்கக்கூடாது, இங்கே பார்த்தா அப்படி ஓட்டை இருக்கணும். பின்னாடி வந்து ஓவில் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம எல்லாமே பண்ணிவிட்டு கொஞ்சம் மெல்லீஸாகவே இது பண்ணிக்கோங்க. ஏன்னா எண்ணெயில் போட்டு எடுக்கிறது கொஞ்சம் உப்பிடும், அதனால் உள்ளிக்குள்ளேயும் வேகணும் இல்லையா. அதனால் இப்படி எடுத்து இப்படி உள்ளங்கால் கையை இப்படி உருட்டிட்டு இப்படி அமைத்துக்கிற வேண்டித்தான். இது மாதிரி நம்ம எல்லாமே பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் பாதுஷாக்கு எல்லாம் அப்படி மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து மிதமான சூட்டிலே இருக்கணும். கொஞ்சமாக போட்டிருக்கேன், அது வந்து அப்படியே மேலே எழும்பி வருது இல்லையா. இந்த சூட்டில் போது கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கலாம். நம்ம ஒன்று ஒன்றா அப்படி இப்படி போட்டு போட்டு எடுத்துடுவோம். போட்டு சிம்லேயே வச்சு
நல்லா அது பொரிஞ்சு வர வரைக்கும் பார்க்கணும். ஓகே, ஒன்று ஒன்றா நம்ம அதில் போட்டுப்போம். நான் வந்து இன்றைக்கி ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதுக்கு வந்து ஆயில் நம்ம தான் யூஸ் பண்ணணும். தேங்காய் எண்ணெய்லாம் அது ஒரு மாதிரி வாசனை வரும் இல்லையா, அது நல்லா இருக்காது. அதனால் பாதுஷாக்கு ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் அதுவே அப்படியே மேலாக எழும்பு வரும் இல்லையா, அப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். வரட்டும், பார்க்கலாம். இப்போ நம்ம இதை அப்படியே கலர் விட்டுக்கலாம். உள்ள அப்படியே மேலாக வர்றது பாருங்கள், நல்லா அப்படி கலரி விடலாம். வேகட்டும் நன்னா. நம்ம பாதி வேக்காட்டில் தான் நம்ம போட்டிருக்கோம். எண்ணெயை ஃபுல்லாக ஒன்றும் காயலை. அப்படி நன்னா அது மேலாக அப்படியே வந்துட்டுருக்கும். கொஞ்சம் ஒரு மாதிரி கலர் மாறினதும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். சிம்மில் தான் வச்சு பண்ணணும், உள்ளே அப்போ தான் நல்லா வேகும். ஓகே, காட்டுறேன், திருப்பிட்டு காட்டுறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அப்படி முள்ள ஒன்றுனா அப்படியே நம்ம திருப்பிப்போம். கலர் மாறி இருக்கு இல்லையா, கொஞ்சம் திருப்பிப்போம். இப்படி ஆகணும். திருப்பி இருக்கிறது நல்லா வேகட்டும். ஃபுல்லாக பிடிச்சி பார்க்கலாம். பாருங்கள், எதுக்கு நம்ம இப்படி சின்ன சின்னதாக நம்ம போடுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்கள் அது போடுறது எப்படி இருக்குது, அப்படியே உப்பின்னு ஒரு மாதிரி பெருசாக வந்துடும். அதனால என்ன, இது நமக்கு வந்து இடையிலலாம் கொஞ்சம் வேகாது போயிடும். அதனால் குட்டி குட்டியாக நம்ம போடணும். வந்து பாதுஷா சைஸ்க்கு நமக்கு வரும். பாருங்கள், சின்னதாக போட்டது இப்படி உப்பின் வந்துடும் பார்த்தீங்களா. இப்போ இது இடையிலலாம் நடுவில்லாம் வேக மாதிரி வேகாத மாதிரி ஆகிடும். ரொம்ப பெருசாக போட்டால் ரொம்ப பெருசாக உப்பின் வந்துடும், வேகாது. சின்ன சின்னதாக போட்டு சிம்மிலே வச்சு பாதி எண்ணெய் காயத்தையே போட்டுடணும். சிம்மிலே வச்சு மிளம் மிளம் அப்படி திருப்பி எடுத்துருக்கோம். இப்போ என்னென்ன எடுக்க, நம்ம இதை ஒன்று ஒன்றா எடுத்துருவோம். எடுத்தது உடனே நீங்கள் ஜீராவில் போடாது, கொஞ்ச நேரம் ஒரு வடிக்கட்டியில் அப்படி எடுத்து வச்சுட்டு போட்டேன்னா அந்த எண்ணெய் பூரா இறங்கினதுக்கப்புறம் போட்டு ஜீரா உள்ளே போய் ஊறி நல்லாயிருக்கும். எடுத்துடுவோம், நம்ம அடுத்தது போட்டுக்கலாம். கொஞ்சம் மெல்லிசாகவே இருக்கலாம், தப்பு கிடையாது. இது நம்ம நாலு நாளாக போட்டு எடுத்துருவோம். இந்த இடத்துல வந்து இப்படி நம்ம பண்ணிவிட்டு போடலாம். அடியில் பின்னாடி ஓட்ட இருக்கக்கூடாது, மேலே மட்டும் இப்படி இருக்கணும். இப்படி போடலாம், சிம்மிலே வச்சுக்கோங்க. அதுவும் அதே மாதிரியே வேகட்டும். இப்போ நம்ம இதை வந்து என்ன பண்ணுவோம், நம்மளோட ஜீரா பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போட்டுடலாம். நல்லா ஒரு 15-20 நிமிஷத்துக்கு அது நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். நல்லா ஊறட்டும். இதுக்கு தனி கரண்டி, இதில் எண்ணெயில் போடுறதுக்கு தனி கரண்டி வச்சுக்கோங்க. எப்போவும் எல்லாத்துக்கும் ஒரே கரண்டியாக வச்சுக்காது. வந்து நம்ம தீ கொஞ்சம் மேலாக அப்படி திருப்பி விடலாம். எப்படி உப்பின் வர்றது, வேகட்டும். இதுவும் 1 நிமிஷம் எடுத்துடலாம்.
நம்ம அடுத்தது போட்டுக்கலாம். மண் எல்லாமே பண்ணி வச்சு அப்படி நாலு நாளாக நம்ம போட்டு எடுக்க போகிறோம். ஜீரா வந்து நல்லா இந்த பதுஷா வந்து இதில் ஊறின் இருக்கு ஜீரால. அடுத்த நாளே நம்ம இந்த சைடாக போட்டுருவோம், அதுவும் ஊறட்டும். ஊறிட்டு அப்பப்போ திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க, ஃபுல்லாக எல்லாமே ஆற மாதிரி. நம்ம அதே மாதிரி எல்லாமே பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ நம்ம வந்து பாதுஷா வந்து ஜீராலேருந்து எடுத்தாச்சு, ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குது தெரியாது, நான் இனிமேல் தான் பார்க்கணும். ரொம்ப நல்லாவே வந்திருக்கு, சாஃப்டாக வந்து இது பிசு பிசுன்னு இருக்கு. நான் பூட்டி எடுத்துருக்கனால அதுக்கு இது பண்ணி பார்க்கல. நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. ஓகே, நம்ம இனி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, லைக் பண்ணுங்கோ.